ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து ரஜீவ். சவுதியில் வேலை செய்கிறேன். என்னோடய வேலை வந்து ஆட்டோமேட்டிக் டோர், அதை ரிப்பேர் பண்ணுவேன். நான் இப்போ ஒரு கஸ்டமர் கால் பண்ணது, ஃபேக்ட்ரியிலேருந்து அந்த கஸ்டமர் இடத்துக்கு தான் போகிறோம். கஸ்டமர் இருக்கிற இடம் வந்து ராக்கா, 25 கிலோமீட்டர் கிட்டே போகும். இப்போ வாகனத்தில் போகிறோம். பத்தரை ஆனால் டெம்பரேச்சர் 42 நிற்கிது. சரியான வெக்க இதுதான் கஸ்டமருடைய வீடு. இதுதான் இந்த கண்ட்ரோல் பாக்ஸு, மோட்டர் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். இது டோர் வந்து ஓப்பனாக இருக்குது, ஆனால் க்ளோஸ் ஆகுது இல்லை. டோர் ஓப்பன் ஆகும், க்ளோஸ் வெரைட்டி ரெண்டே ரெண்டு ப்ராப்ளம் தான். ஒன்று க்ளோஸ் லிமிட்டு பிரச்சனையாக இருக்கு, இன்னொன்று வந்து சென்சர் பிரச்சனையாக இருக்கு. ரெண்டு பிரச்சனைக்கு தான் டோர் க்ளோஸ் விடாமல் இருக்கு. ஃபஸ்ட்டு சென்சர் பிரச்சனையானு செக் பண்ணி பார்ப்போம். சென்சருக்கு போ மோட்டருக்கு போகிற சிக்னல் லைனை ஜாயின் பண்ணிவிட்டு புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் டோர் இப்படி க்ளோஸ் போகும். அந்த வயரை ரிலீஸ் பண்ணால் டோர் ரிட்டர்ன் வரும். சென்சர் நல்லா இருக்குது, சென்சருக்கு போகிற வயர் பழுது. வயரை மாற்றி தர சொல்லி கட்டுறேன், அவர் வயர் மாற்றி கொண்டிருக்கிறார். வயர் மாற்றி முடியும் போது டோர் வேலை செய்கிறத பாருங்க. வயர் மாற்றியாச்சு, இப்போ சென்சரை கனெக்ட் பண்ணிட்டேன், டோர் எப்படி வேலை செய்து பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட்.